யூடியூப்ல ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு 70% ஆடியோ குவாலிட்டி பொறுத்து தான் அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு ஆடியோ பிளே பண்ணி காமிக்கிறேன், விச் இஸ் ஒன் எடிட்டட் அண்ட் அனதர் வித்வுட் எனி எடிட். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிட்டு வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே, வாய்ஸ் ஒன்னை விட வாய்ஸ் டூ தானே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி மைக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி அதை ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறதை பற்றி இருந்தால் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் வாய்ஸ் ஓவரை இன்னும் அப்கிரேட் பண்ண ஒரு ப்ரோ டிப்புன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவா பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு மூணு விஷயத்தை பார்க்கலாம். நம்பர் ஒன், அவாய்ட் நாய்ஸஸ். ஸோ நீங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுற இடம் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரூம்ஸில் ஃபேன், விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால அன்னெசரி நாய்ஸை அவாய்ட் பண்ணி உங்கள் வாய்ஸ் இன்னும் கிளியராக ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே ஃபேன் ஆஃபாக இருக்குது, விண்டோ க்ளோஸாக இருக்குது, டோர் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு நாய்ஸும் உங்களுக்கு பொல்யூட் ஆகாமல் ஒரு அன்னெசரி நாய்ஸ் வராமல் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கிளியராகவே இருக்குது. நம்பர் டூ, அவாய்ட் எக்கோஸ். நீங்கள் இருக்கிற இடம் எம்டி ஸ்பேஸாக இருக்கக்கூடாது, பிகாஸ் உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ கேட்கும். ஸோ எம்டி ரூம்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது புக்ஸ், டேபிள் அப்படி இல்லைன்னா பேக் ஏதாவது வச்சுருந்தா எக்கோவை அவாய்ட் பண்ணலாம். நம்பர் த்ரீ, ரெக்கார்டிங் டைம். அதாவது ஒன்று, நீங்கள் ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா லேட் நைட்டாக ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு சமயத்துலேயும் வந்து தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். நீங்கள் மார்னிங் எடுத்துகிட்டா வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேட் நைட் ஒரு 12 மேலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அமைதியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரி வாய்ஸ், அன்னெசரி நாய்ஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாமல் தவிர்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பி ஆன் அப்படின்ற ஒரு ஆப் தான். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்கிரிப்டை நல்லா 2-3 times ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மொபைலை ஹரிசண்டலாக மவுத்தை விட 2-3 inches தள்ளியே வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் உங்கள் வாய்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஓகே, எல்லா ரெக்கார்டிங் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாய்ஸை எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற வாய்ஸ் எடிட்டரோட ஆப் பேர் என்ன அப்படின்னா லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டர். ஸோ இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் சொல்ல போகிற அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக உங்கள் மொபைலில் லெக்ஸிஸ் ஆடியோ எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க வாய்ஸை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டாக மேலே இருக்கிற 3 dots கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த செட்டிங்ஸ் அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுங்க. அகெயின் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவலைசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற இந்த செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அப்ளை கொடுங்க. திருப்பியும் அந்த 3 dots கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கன்வெர்ட் ஸ்டீரியோ ஸ்லாஷ் மோனோ அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் கன்வெர்ட் ஸ்டீரியோ டு மோனோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. அகெயின் அந்த 3 dots ப்ளஸ் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு நார்மலைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னதை சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியோ உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆயிரும். ஓகே, மறந்துட்டேன். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ப்ரோ டிப் சொல்கிறேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வோக்கல் இன்னும் கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரை ட்ரிங்க் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரியே நீங்களும் சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அங்கே உங்களை சந்திக்கிறேன்.